வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்டான மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அந்த பாஸ்தாவை வந்து வேக வைக்கிறதுக்கு நான் இது மாதிரி சங்கு போல் இருக்க பாஸ்தா தான் நான் எடுத்திருக்கேன். இதை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இது வேகட்டும், கரெக்டாக நம்ம 10 நிமிஷம் டைம் செட் பண்ணிடலாம். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இது மாதிரி அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைனா அது வந்து கீழே நல்லா ஸ்டிக்கியாட்ட ஒட்டிக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். மக்ரோனியை இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு வானில் வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 3-4 பல் பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு இஞ்சி வந்து நல்லா குட்டி குட்டி குட்டியாக நல்லா துருவி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம காரத்துக்கு 3-4 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நல்லா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் வெங்காயத்துக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குற விதமாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வதக்கினா நம்ம வெங்காயம் நல்லா சீக்கிரமும் வெந்துடும், டேஸ்டாகவும் இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட வந்து 2 நல்லா பழுத்த தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க மக்ரோனி பாஸ்தாவை எடுத்து கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லா மசாலாவும் எல்லாம் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எல்லா மசாலாவும் எல்லா மக்ரோனி மேலே பட்டு அந்த டேஸ்டே கொடுக்குமே. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான மக்ரோனி பாஸ்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.